ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாக்கோஃபில் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 50 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன், 25 கிராம் டார்க் சாக்லேட்டும் 25 கிராம் மில்க் சாக்லேட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூடான தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கும் மேலே நம்மளோட பவுலில் வச்சு அதில் சாக்லேட்டை போட்டுருங்க. நல்லா ட்ரையான பவுலில் நம்மளோட சாக்லேட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட சாக்லேட் வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாக்லேட்டை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம குக்கி டோ ரெடி பண்ணிக்கலாம். இந்த குக்கி டோ பண்ணுறதுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சர் பட்டர். இதை வந்து ஒரு விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா சில்கியாக சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 50 கிராம் பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாம். வெண்ணையும் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் எடுத்திருக்கேன், சர்க்கரையும் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த சர்க்கரையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த பட்டர் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. அடுத்ததாக இது மேலே ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் நம்ம 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து 65 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவை பட்டரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த குக்கி டோவோட கலர் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்றதுனால இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்மளோட குக்கி டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த குக்கி டோவிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கையிலே எடுத்து நல்லா தட்டி விட்டுக்கலாம். இப்போ இதோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சாக்லேட்டை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. இதுக்கும் மேலே இதே மாதிரியே ஒரு சின்ன குக்கி டோ எடுத்து மேலே வச்சு நம்ம குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மூடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா குக்கீஸ்லேயும் சாக்லேட்டை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை நம்ம இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறோம். இதில் குக்கீஸுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 160 டிகிரி செல்சியஸில் இதை வந்து நம்ம 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அகாரோவில் எலைட் மாடல். இதோட கெப்பாசிட்டி வந்து 14.5 லிட்டர். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சாக்கோஃபில் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.